அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில்லி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்திருக்கேன் பண்ணிருக்கேன்னா வத்தல் இருக்குல்ல, வத்தலை வந்துட்டு ஒரு சுடு தண்ணியில் வந்துட்டு ஒரு மூணு மிளகாய் ஊற வச்சிருக்கேன். அந்த ஊற வச்சு அதை வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். கிரைண்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்து நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு இந்த கடாயை வந்து காய வச்சிருக்கேன். இந்த கடாயில இப்ப நம்ம போட போறோம். நல்லா ஒரு வாட்டி வந்துட்டு லைட்டாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்துட்டு இப்படி நல்லா வதக்கிடுவேன். இது எதுக்கு நம்ம வந்துட்டு கடாயில் போட்டு இப்படி வதக்குறோம்னா சில்லி பேஸ்ட் ரெடி. அப்போ தான் வந்துட்டு மசாலா வந்து நல்லா வந்து திக்காக வரும். நம்ம கிரேவியில் போடுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணணும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு இப்போ வந்துட்டு சிக்கன் பொரிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு அதை எப்படி பைண்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு பெப்பர் பொடி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இது மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெப்பர் பொடி சும்மா லைட்டாக போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் சும்மா ஸ்மெல்லுக்காண்டி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக உப்பு வந்துட்டு தேவையான அளவு. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு முட்டை வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை போட்டு இப்போ நம்ம பண்ணிடலாம். ஒரு முட்டையை போட்டு இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம். வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா கரைச்சிட்டேன். லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. எவ்வளோ மசாலாக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நான் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா சில பேர் வந்துட்டு ஒயிட் பேப்பர் போடுவாங்க, சில பேர் பெப்பரே போடாமல் கூட பொரிப்பாங்க. அது அவங்கவுங்களோட விருப்பம். நான் பிளாக் பேப்பர் போட்டு பொரிச்சு இது பண்ணுறேன், பைண்டிங் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆஃப் கேஜியில் வந்துட்டு சிக்கன் எடுத்து வந்துட்டு அது வந்துட்டு நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்துட்டு இதில் போட்டுடலாம். எல்லோரும் வந்துட்டு போன்லெஸ் தான் போடுவாங்க, எலும்பு அந்த அளவுக்கு விரும்ப இதில் கறியில் அந்த கறியில் போட மாட்டாங்க. அதனால் வந்துட்டு நல்லா ஒரு எலும்பு இல்லாமல் நல்லா போன்லெஸ்ஸாக நல்லா கறி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்து உள்ளே இறங்கியாச்சு. இது ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறினா போதும். ஹாஃப் அன் அவர் 20 மினிட்ஸ். சில பேருக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி டைம்லி பண்ணிக்கோங்க. பட் நான் ஹாஃப் அன் அவர் ஊற வைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம செய்ய போகிறோம், அதனால நான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வைக்கிறேன். ஹாஃப் அன் அவர் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம ஊற வச்சோம்ல, அது வந்துட்டு நல்லா எண்ணெயில் வந்துட்டு நல்லா பொரியுது பாருங்க. வேகனே நான் வந்துட்டு பாதி வந்துட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும், இந்த மாதிரி கிறிஸ்பியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போலாம் கிரேவியில் நம்ம போடுறப்ப அது வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொருன்னு இருக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்து பொரிச்சுட்ருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பொரிச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு பேன் அது வந்துட்டு காய வச்சாச்சு, பேன் அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றுவோம். ரொம்ப வேணாம், ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போதும். ஆயில் ரொம்ப ஊற்றாதீங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன வச்சுருக்கேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாதீங்க, இந்த மாதிரி நறுக்கி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு வெதுவாயில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பேன் காய வச்சோம்னா எண்ணெயில் அந்த எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்க நல்லா வந்துட்டு நம்ம பூண்டு இஞ்சியும் போட்டோம் பார்த்தீங்களா, அது நல்லா மொறுமொறுன்னு ஆகிப்போச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். நம்ம வெங்காயம் வந்துட்டு ரொம்ப போடணும் அவசியம் இல்லை, டேஸ்ட்டுக்கு தான். அதனால் ஒரு வெங்காயம் போட்டால் போதும்.
இதுக்கு மஸ்ட் உங்களுக்கு நீங்க செய்யற சாஸ்ல தான் இருக்கு நீங்க இந்த மாதிரி கிரேவி போட்டு எல்லாமே பண்ணலாம் ஆனா அந்த chili sauce வந்து நீங்க செய்யறதுல தான் அது டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி chicken நீங்க பைண்டிங் பண்ணி பொரிக்கிறதுல தான் அந்த டேஸ்ட் நமக்கு எடுத்து கொடுக்கும் chili chicken க்கு chili chicken gravy க்கு இது வந்து நீங்க ரைஸ்க்கு சப்பாத்திக்கு நான்க்கு எதுக்குனாலும் தொட்டு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் இப்போ வந்துட்டு நான் கியூப் கியூபா வந்து கேப்சிகம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுறலாம் அதையும் போட்டு அது நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போடுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு தேவையான அளவு பாத்து போட்டு போ உப்பு வேணும்னா அடுத்து கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு பாருங்க நல்லா வந்துட்டு வெங்காயமும் நல்லா கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அரைச்சு வதக்கி வச்சிருந்தோம்ல வத்தல் இது மிளகாய் பேஸ்ட் அதி போட்டுறலாம் chili பேஸ்ட் அதி நம்ம ஒரு 2 டீஸ்பூனுக்கு உரப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்துட்டு எவ்வளவு செய்யறேனோ அந்த அளவுக்கு உரப்பு போட்டுருக்கேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உரப்போ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ரொம்ப சோயா சாஸ் ஊத்திராதீங்க புளிக்கும் நல்ல வாசம் வருது நல்ல ஸ்மெல் வருது பாருங்க அந்த அந்த chili paste போட்டு பாத்தீங்களா அது வந்து நல்ல ஸ்மெல் வருது இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் சிக்கன் அத போட்டுறலாம் ஏ ஒரு மாதிரி இருக்குனா இந்த கிரேவிய சப்பாத்தில தொட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்தேன் செம்மயா இருக்குங்க வெறும் கிரேவிய சிக்கன் போடாமே சாப்பிடுறது செம்மயா இருக்கு செமி சோல்டா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதுல வேணும்ன்றவங்க வந்துட்டு நல்லா திக்கா வேணும்ன்றவங்க வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு நல்லா கரைச்சு ஊத்தி கிரேவி மாதிரி கூட நீங்க செஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க நம்மளோட கிரேவி நம்மளோட chili chicken எப்படி அழகா ரெடியா இருக்குன்னு பாருங்க பாருங்க फ्रेंड्स அழகா கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்க இதுக்கு என்ன பண்ணேனா கார்ன்ஃப்ளோர் மாவு கொஞ்சம் தண்ணியில கலந்து அது வந்துட்டு ஊத்தி இருக்கேன் அது வந்து கட்டி நல்ல கிரேவியா வரும் சில பேத்துக்கு ட்ரையா வச்சுக்கலாம் சில பேத்துக்கு சப்பாத்தி தொட்டு சாப்பிடுறதுக்கு நான்ஸ் தொட்டு சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி கிரேவியை நீங்க வச்சுக்கலாம் அதுக்கு என்ன செய்யணும்னா நான் சொல் காட்டு மறந்துட்டேன் கார்ன்ஃப்ளோர் மாவு வந்துட்டு தண்ணியில கரைச்சு ஊத்தி இருக்கேன் அதுதான் வேற ஒண்ணும் இல்ல அதான் இந்த மாதிரி இந்த அழகா கிரேவியா வந்திருக்கு பாருங்க फ्रेंड्स இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு நீ ஹோட்டலுக்கு போய் இதை வாங்கி சில்லி சிக்கன் சாப்பிடணும் அவசியம் இல்லை இன்னும் நீங்கள் வீட்டில் செய்யலாம் ரொம்ப ஈஸி அது மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஈஸி ஈஸி குக் வெரி ஈஸி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Tell me pretty lies. Look me in the face. Tell me that you love me, even if.